channel. என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பைத்தானி பிளவுஸ் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறது நான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஆர்ம் ஹோல், நெக் லைன், ஷோல்டர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். மேலேருந்து வந்து நெக் லைன் டெப்த் வந்து 10 இன்ச் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ நெக் லைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக் லைனோட ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ நெக் லைன் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்க ஒரு பியூட்டிஃபுல் பைத்தானி ப்ளவுஸ் தான் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த பார்டரை வந்து நம்ம இப்போ நெக் லைனில் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறோம் பார்க்கலாம். பைத்தானி வந்து ஒரு சில்க் சாரியில் வர பிளவுஸில் வர இந்த பார்டரை வச்சு எப்படி வந்து டிசைன் பண்ணுறது தான் வந்து பைத்தானி பிளவுஸ் சொல்லுவாங்க. ஒரு சில்க் சாரி, அதாவது பிளவுஸில் வர பார்டரை மட்டும் வச்சு அந்த வந்து பிளவுஸை வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இப்போ இந்த பிளவுஸில் இருக்க பார்டரை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க பிளவுஸில் வந்து பார்டர் கைக்கு வைக்கலாமா பேக்குக்கு வைக்கலாமான்னு, அதாவது பின் கழுத்துக்கு. ஸோ இந்த பார்டர் வந்து பின் கழுத்துக்கு வேணுமா இல்லை உங்கள் ஸ்லீவ்ஸ்க்கு வேணுமான்றதை முடிவு பண்ணி நீங்கள் அந்த கட்டிங் போடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பார்டரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து இதை வந்து நம்ம நெக் லைனுக்கு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் பிட்டை வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். இது வந்து அதுக்கு மேலே கட் பண்ண லைனிங். ஸோ பிளவுஸை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் லே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு இப்போ லைனிங் சைஸில் நான் இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஈவனாக இருக்கா பாருங்கள். அதாவது லைனிங்கோட ஃபோல்டட் எஜ்ஜும் உங்கள் பிளவுஸ் மெயின் ஃபேப்ரிக்கோட ஃபோல்டட் எஜ்ஜும் ஈவனாக வர மாதிரி லே பண்ணிவிடுங்க. லே பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ கட் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் பின் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து சில்க் சாரீஸ் வந்து கட் பண்ணும்போது மூவ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் மாறும், கட்டிங்கும் மாறும். ஸோ எப்போவுமே அதை பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணலாம். ஸோ என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஆரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன், லைக் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு வந்து என்ன என்றைக்கு வந்து நான் ஆரி போஸ்ட் பண்ணுறேன்ற டேட்டை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு கிளியர் வீடியோ டவுட்ஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்லித்தரேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து இப்போ நான் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ இதை எப்படி அட்டாச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ பிளவுஸில் ஒன்று நெக்லைன் வந்து டேர்ன் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளவுஸை லைனிங்கையோ மெயின் ஃபேப்ரிக்கையோ ஒன்றா வச்சு இந்த மாதிரி தைச்சு நம்ம இதை உள்ளே திருப்ப போகிறோம். ஓகே, ஆரி கற்றுக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிச்சயமாகவே இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதே மாதிரி வீடியோவோட எண்டுலேயும் வந்து அதோட லிங்க் இருக்குது, அதை போய் மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக புரிய வகையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ பேசிக் ரொம்ப பிகினரோட பேசிக் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக இன்னும் வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரிச்சஸ் வந்து அதில் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்லைன் பார்த்தீங்கன்னா வெறும் ரொம்ப சிம்பிள் நெக்லைன் தான். இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய நெக்லைன் தான். இதில் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது தான் நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெக்லைனை தைச்சிட்டு நெக்லைன் வந்து நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல சைடில் வந்து இப்போ நம்ம வந்து லைனிங்கை வச்சு நம்ம தைக்கிறோம். தைச்ச பிறகு இந்த லைனிங்கை வந்து நம்ம ராங் சைடுக்கு டர்ன் பண்ணுறோம். ஸோ அந்த மூணு இடத்துல நாட்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் வந்து ராங் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்லைன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தைக்க போகிறேன். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அயனிங் பண்ணிக்கலாம். அதாவது லைனிங் சைடை வச்சு அயன் பண்ணுங்கள். சில்க் சைடு வச்சு அயன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தான் நெக்லைன் மேலேயே நம்ம ஒரு தையல் போடுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெக்லைனில் இந்த மாதிரி தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்டர் பீஸ் எடுத்துக்கோங்க. பார்டர் பீஸ் வந்து ரெண்டு சைடுமே ரெண்டு மடிப்பு கொடுத்து நம்ம தைக்கிறோம். ஓகே, டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் பார்டரோட ரெண்டு பக்கத்தையும் நம்ம இந்த மாதிரி தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஒரு சைடு இதுமாதிரி மடிக்கிறேன்.
ஸோ ஃபுல் நெக்குக்கும் இந்த பார்டர் டிசைன் தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து ஒரு பாதி ஆஃப் த லேஸ் மட்டும், அதாவது பார்டர் மட்டும் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். இன்னொரு பாதி நான் வந்து மடித்து தைக்கல, கொஞ்சமாக பார்டர் எடுத்து அதை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிடுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து மடித்து தைச்சதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு இதை ரெண்டு பீஸாக ஆக்கிக்கங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பீஸாக ஆக்கிட்டு இதை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் நெக்லைனோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேலே தூக்கி வச்ச மாதிரி வச்சு இப்போ ரெண்டு பார்டரையும் இந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம இதில் மேலே தைக்கிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி இதோட சென்டர் பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், பிகாஸ் இதை வந்து நம்ம ஒரு போ டைப் மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ போ டைப்க்கு வந்து சென்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இதோட ரெண்டு பக்கமும் நம்ம தைச்சிடலாம். தைச்ச பிறகு ஒரு நீடில் எடுத்துக்கங்க, நீடில் வந்து த்ரெட் போட்டு அதை வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நம்ம மார்க் பண்ண சென்டர் லைன்லேயே இதை தைச்சு இது நம்ம வந்து ஒரு வாட்டி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா போ அழகாக ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே போ மேலே பண்ணியிருக்கலாம், அதே தான். ஸோ ஒன்ஸ் வந்து போ ஃபார்ம் ஆன பிறகு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தையல் போட்டு நீங்கள் வந்து போ வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டிங்கன்னா அதனால செக்யூர் ஆகிடும். ஸோ ஒரு சைடு, அதாவது சென்டர் மட்டும் நான் வந்து எஜிங் லேஸ் கொடுக்குறேன், மீதி ரெண்டு சைடு வந்து இந்த பார்டரை கொடுத்து நம்ம இந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ எஜிங் லேஸ், ஸோ எஜிங் லேஸ் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பார்டரில் ஒரு சின்ன துண்டு இருந்தாலும் சரி, யூ கேன் அட்டாச். இப்போ ஏன் பார்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு ரெண்டு சைடில் வச்சு நடுவில் வந்து அந்த போ வச்சா என்னோடய பார்டர் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நெக்லைனில் இன்னும் கொஞ்சம் பார்டர் இருக்குதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் நெக்லைனில் அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த எஜிங் லேஸை கொடுத்து இந்த சென்டர் பீஸை மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ அகெயின் இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா பார்டரோட ஒரு பக்கம் மட்டும் மடித்து நான் ஜாயின் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போவோட ரா எட்ஜ் மேலே வர மாதிரி வச்சு நீங்கள் தைச்சு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கீழே மடித்து தைக்க இடம் விட்டுருங்க. ஸோ மடித்து தைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பார்டரை நீங்கள் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பார்டர் வச்சு ரெண்டு சைடும் நீங்கள் தைக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் தைச்சோம், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் அதே மாதிரி தைக்கிறேன். பார்டரோட ரெண்டு சைட்லையும் நீங்கள் தைச்சிங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். அதே மாதிரி அந்த போவோட சென்டரில் வந்து அயனிங் ஸ்டோன் வச்சு நான் வந்து தைக்கிறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் அது எப்படி தைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ரெண்டு சைடு நம்ம பார்டரை வந்து அட்டாச் பண்ண பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த அயனிங் ஸ்டோன் நான் தைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எவ்வளோ பெருசு வேணுமோ, கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் நான் வந்து இந்த அயனிங் ஸ்டோன் எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேஸை நான் வந்து என்னோடய போவோட சென்டர் பாயிண்ட்டுக்கு நான் வச்சு தைக்க போகிறேன். ரியலி ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ரொம்ப 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 நீட்டாக இருந்தது, ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் அந்த கொடுத்துருக்க கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் இது வந்து செல்ஃப் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கலர், அகெயின் பார்டரும் ஒரே மாதிரி சிங்கிள் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கலர் டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டிசைன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நல்லா அழகாக தெரியும். இல்லைனா அந்த ப்ளவுஸோட கலரோட கலராக இந்த பார்டர் வந்து மர்ஜ் ஆகிடும், உங்களுக்கு வந்து டிசைன் அவ்வளோ எடுத்து கொடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட், எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி டிசைனாக நெக்லைன் பைத்தானி ப்ளவுஸ் நிறைய வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான டிசைனோட மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye-bye.